தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக தேவனாய் கர்த்தர் கடந்த சில நாட்கள் எல்லாம் நம்மை கண்மணி போல் பாதுகாத்தார் ஜீவன் சுகம் பலம் நமக்கு தந்தார் உலகத்தில் எத்தனோ மக்களுக்கு கிடைக்காத பெரிதான சிலாக்கியத்தை அவர் நமக்கு தந்திருக்கிறார் ஆனபடியினால் நாம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக தேவநாய கர்த்தர் கொடுத்த வேத வாக்கியங்களை அவருடைய சமூகத்தில் நாம் தியானிப்போமாக சங்கீதம் 19 அதிகாரம் தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக प्राण को बहाल करती है यहोवा का नियम विश्वास्य योग्य है साधारण लोगों को बुद्धिमान बना देते हैं यहोवा के उद्देश्य सिद्ध है हृदय को आनंदित कर देते हैं यहोवा की आज्ञा निर्मल है वह आंखों में ज्योति ले आती है यहोवा का भय पवित्र है वह अनंत काल तक स्थिर रहता है यहोवा के नियम सत्य और पूरी रीति से அவருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குறதுமாய் இருக்கிறது கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது என்று வேதம் இங்கே அறிவுறுத்துகிறது நம்மை உருவாக்கின தேவன் நமக்காக இந்த உலகத்திலே வேதத்தை எழுதி கையிலே கொடுத்திருக்கிறார் நாம் எவ்வாறு இந்த உலகத்திலே ஜீவிக்க வேண்டும் நாம் எவ்வாறு கர்த்தருக்கு பயந்து இந்த உலகத்திலே ஜீவிக்க வேண்டும் எப்படியெல்லாம் வாழக்கூடாது அதெல்லாம் எளிது இந்த வேதத்தில் நம்முடைய கையில கொடுத்திருக்கிறார் அவருக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியத்தையும் நாம் செய்யக்கூடாது அவர் என்ன விரும்புகிறாரோ அதைத்தான் நாம் செய்ய வேண்டும் அதற்காக இந்த வேதத்தை எழுதி நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார் அந்த வேதத்தை குறித்து எவ்வளவு மேன்மையாக இங்கே எழுதப்பட்டுள்ளது கர்த்தருடைய வேதம் அது குறைவற்றது நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது என்று எழுதப்பட்டுள்ளது என்று உலகத்திலே மக்கள் ஆத்மாவிலே அவர்கள் பலவிதமான துக்கங்கள் கஷ்டங்கள் நெருக்கங்கள் பிரச்சனைகளை கொடுத்து இந்த உலகத்திலே அவர்கள் மிகுந்த கஷ்டத்தினோடு நடந்து கொண்டிருக்கிறார்கள் நமக்கு எந்த குறையும் இல்லாமல் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார் நம்முடைய ஆத்மா நம்முடைய ஆண்டவரோடு எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க அவர் உதவி செய்கிறார் அவருடைய சாட்சிகள் எல்லாம் சத்தியமானவைகள் என்று எழுதப்பட்டுள்ளது அவைகள் பேதைகளாய் இருந்தாலும் அவைகளை ஞானிகளாய் மாற்றுகிறது
நம்மில் அநேகரும் பேதை பேதை ஒன்றும் தெரியாது என்று நினைத்து கொண்டு அதையே பேசி நம்ம அப்படி போகிறவர்களாய் காணப்படுகிறோம் हम बहुत सारे लोग हम हम निर्बल है निरुति करके जीवन वलमीर महिचिया नम्बर अंधकार मनिधनकूड आशीर्वाद आशीष को
வசன் பே பிரிய ரேட்டர் இரவும் பகலில் தியானமாய் இருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான் பாக்கியவதி என்று எழுதப்பட்டு உள்ளது இன்று உங்களில் எத்தனை பேர் வேதத்தை காலையில வாசித்தீர்கள் எத்தனை பேர் தியானம் பண்ணினீர்கள் ரொம்ப சொற்பமாக தான் இருக்கிறது ஏனென்றால் நாம் வந்து நம்முடைய காரியத்தை பார்க்கிறோம் நம்ம ஒரு திட்டத்தை போட்டு வைத்திருக்கிறோம் இவ்வளவு தூங்கினால்தான் இவ்வளவு ஹெல்த் நல்லா இருக்கும் இப்படி சாப்பிட்டால்தான் இவ்வளவு நல்லா இருக்கும் இப்படி வந்து இதே மாத்திரம் தான் பார்க்கிறோம் ஆண்டர் என்ன எழுதி வைத்திருக்கிறாங்கிறத நம்ம வந்து நாம் வாசிக்கிறதே இல்லை அதிகாலையில் என்ன தேடுவது என்னை கண்டடைவான் காலையில எழுந்திருந்து ஆண்டவரை தேடினால் அவர் நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் தருவார் நாம் அதை மறந்து விடுகிறோம் வேலைக்கு போன ராத்திரி 3 மணிக்கு 5 ஓடுகிறோம் கோயிலுக்கு 9 வரணும்னா நம்ம 9 வந்து நிற்கும் இது தவறு அருமையானவர்களே நீங்கள் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை ஐயா இப்படி சொல்லுவதை நீங்கள் அப்படி சொன்னாலும் பரவாயில்லை தேவனை அறிந்த ஜனங்கள் தேவனுக்கு தேவனை நீங்கள் கனப்படுத்த வேண்டும் போதுமானவராக இருக்கிறார் என் உத்தமியே உன் முகரூபத்தை எனக்கு காட்டு நான் உன்னை ஆசீர்வதிக்கட்டும் நம்ம முகத்தை ஆண்டவர் காட்டுறதே கிடையாது தேவன் என்ன எழுதி வைத்திருந்த பார்க்கிறதும் கிடையாது ஏன் சொல்லப்படுகிறது என்றால் நாம் ஏன் என்ன ஆசீர்வாதத்தை நிறைவே பெற்றுக் கொள்ள முடியவில்லை ஆண்டவருக்கு பயப்படுகிறதே இல்லை அநேகர் பயப்படுமே நடிக்கிறீர்கள் ஆனால் ஆண்டவருக்கு பயப்படும் பயம் உங்களிடத்திலே இல்லை நீங்கள் மெய்யாகவே ஆண்டவருக்கு பயந்திருந்தீர்களானால் அது உங்களுக்கும் தெரியும் ஆண்டவருக்கும் தெரியும் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து விட்டால் அவர் நம்மை நடத்துவார் நல்ல வேலைகளை தருவார் நல்ல நமக்கு என்ன சம்பளமா விரும்புறதுக்கு அதிகமாக தருவார் நமக்கு என்னென்ன தேவை ஆண்டவருக்கு தெரியும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியின் தேடுங்கள் என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார் இதில் நீங்க கவனத்தை செலுத்தி பாருங்கள் ஆண்டவருக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் தடைபட்டிருக்கிற அத்தனை காரியங்களும் அது ஒன்றன்பின் ஒன்றாக நடந்து வரும் அது அதனால வேதத்தை நாம் அதிகமாக தியானிக்க வேண்டும் வேதத்தில் எழுதியிருக்கிறதை நாம் அது பார்த்து கற்று இருதயத்தில் பதித்துக் கொள்ள வேண்டும் அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குமா வெளிப்படுத்தல் முதலாம் அதிகாரம் 3 வசனத்தை வாசிக்கலாம் இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனோ கேட்கிறவர்களோ இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவர்களோ பாக்கியவான்கள் என்று இங்கே எழுதப்பட்டுள்ளது எல்லாருக்கும் நன்றாக தெரிய வேண்டும் இந்த வேத வசனத்தில் இந்த வேதத்தில் எழுதியிருக்க அத்தனை வசனங்களையும் இதை வாசிக்கிறவர்கள் கர்த்தர் தினந்தோறும் எடுத்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை வாசித்து தியானித்து அவர் கடந்து செல்கிறவர்கள் இதை வாசிக்கிறவர்களும் எப்பொழுதும் கர்த்தர் வார்த்தையை காதிலே கேட்டுக் கொண்டிருக்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுறவர்களும் பாக்கியவான்கள் அப்படின்னு வசனத்தை நாம் வாசிக்க வேண்டுமா
और इस तरह हम वचन को पढ़ना चाहिए रेगुलर वीटले ना मुदलाद एड़ती देतान वासी के वेंटो और हम हमेशा रेगुलरली ये चीज पढ़ना चाहिए लगे लिखा हुआ हाँ ये पपुल दला नमक आरण लड़क कर दो यंगे गलाम प्रसंग दे के कुम्बे अपना कर्तव्य वासने ते नाम केट गुंडे रखे वेंटो कहाँ कहाँ परमेश्वर का वचन बोला जाता है कहाँ कहाँ से वचन मिलती है वहाँ पे हमें ध्यान देना चाहिए इपुल ये के करे मात्र मल्ल सिर्फ सुनना ही नहीं इंद वासन लिपड़ी नहीं जीवी के वेंटो इस वचन के अनुसार हम जिंदगी भी बिताना चाहिए वासन लिपड़ी जीवी के उल्ल आराधना अट्ठले मकलते मन ओडरदा प्रियम कार्यम आशीर्वाद जप आंडवर वारों
परमेश्वर आप मेरे साथ चलते परमेश्वर मेरे साथ आइए ऐश्वर्य से संबंध के ना बल ने उनके तरवे ने ना अंदर चले रख गए धन कमाने के लिए परमेश्वर मुझे बल दीजिए हाँ उम्र वसन तेरे पर इंदा अधिकार उनका वसन तेरे आदन बड़ी ने नहीं राशिर बदियों अधिकार में इस वचन में सर लिखा परमेश्वर उस मुझे आशीष कीजिए वसन तेरे ना कट्टू इतने नल तेरे जीवन बनना तेरी हो वचन पच्चीस से पढ़ कर लेंगे तो ही हम प्रार्थना इधर के मुन्ना लपड़ी लोगों कंडीपा का वेद वसन के लिए हृदय तेरे नाम पदित हुए तो कोला वे तो इस तरह हम इस वचन को हृदय में गांड बांध कर रखना चाहिए करके लिखा यंदो और சந்தர்ப்பத்தில் கோயில் பீஸ் சகாயம் பண்ணுவேன் நீதின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் எந்த ஒரு டஃப் சிச்சுவேஷன் இந்த வசனம் உடனே வாயினால சொல்றான் ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணதாம் போதும் ஆண்டு உடனே தேவதூதர்கள் அனுப்பி உடனே பாதுகாப்பார் இதுதான் வேதத்தின் மகத்துவம் वचन का महत्व है அதன இந்த வேத வசனம் நம்முடைய இருதயத்தில் இருக்கின்ற பொழுது இஸ் வசன अगर जब हमारे हृदय में हो तो நீ நடக்கும்போது அது உனக்கு வழி காட்டும் जब चलेंगे जब वो तुम्हें मार्ग दिखाएगी நடக்கும்போது சும்மா ஒரு பாதை மட்டும் நடந்து போறது இல்ல चलना मतलब सिर्फ रोड पे चलना इसका நம்முடைய வாழ்க்கை முழுது நாம் நம்முடைய வாழ்க்கை முழுது எவ்வாறு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் हमारे जिंदगी में हर एक समय कैसा चलते हैं எல்லா காரியங்களிலும் எவ்வாறு இருக்க வேண்டும் எவ்வாறு ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ள வேண்டும் என்று அது நமக்கு காட்டும் किस तरह हर एक चीजों पे हमें चलना चाहिए ये हमें शास्त्र बताता है இப்போ நாம் படுத்து தூங்கி விடுகிறோம் अगर समझे कि अगर हम सो जाते हैं காலையில முழிக்கும்போது உயிரோடு இருக்கேன்னு நமக்கு தெரியும் हम जब सुबह उठते थे कि पता चलता कि हम जिंदा है करके அல்லது நமக்கு தூங்கிட்டு இருக்கும் போது உயிரோட தான் இருக்குன்னு தெரியுமா நேத்து நாம் சொல்றீங்க தம்பி பதா இருக்கா நாம் ஜிந்தா இருக்கா எத்தனை பேர் காடுல அங்க எங்க எல்லாம் படுத்து தூங்குகிறார்கள் இத்தனை லோக தோ ஜங்கல் மே யாமா சோதே ஹேன் ஆண்டவர் தான் பாதுகாக்கிறார் பரமேஸ்வரி இவனை பச்சாதே கொடிய விலங்குகளுக்கு பாதுகாக்கிறார் ஓ ஆர் துஷ்ட ஜீவஜந்தோ சே பரமேஸ்வர் பச்சாதே ஆ அந்த பாம்புகள் போன்ற காரியங்களுக்கு எல்லாம் ஆண்டவர் பாதுகாக்கிறார் ஓ சர்ப சே பரமேஸ்வர் பச்சாதே ஆ எத்தனோ ஆபத்துகள் இப்ப நம்ம டிராவல் பண்ணும்போது எத்தனோ ஆபத்துகள் நெருடுகிறது ஓ கிட்னை துர்கட்னாய் சே பரமேஸ்வர் நம்மை பச்சாதே ஆ தேவன் தம்முடைய தூதர்களை நினைப்பு தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறார் தூதோ கோ பேச்ச கர அப்னே பச்சோ கோ சமாதே அப்ப நாம் நடக்கும்போது அது நமக்கு வழி காட்டும் சர் ஹம் சலேங்கே தப் யே ஹமே மார்க்கதர்ஷன் நாம் படுக்கும்போது அது நம்மை காப்பாற்றும் ஜப் ஹம் சோயேங்கே தப் வோ ஹமே சமாதேகா நாம் விழிக்கும்போது அது நம்மோட சம்பாஷிக்கும் அத நம்மோட பேசும் அது ஜப் ஹம் ஜாகதே சமயே வோ ஹம்சே பாத் கரேகி கர்கே லிகா ஹோ விழித்தோடனே நாம் ஆண்டருக்கு நன்றி செலுத்துறோம் உடனே இந்த வேதவசனம் நம்மோட கூட பேசுமா ஹம் ஜெசே ஜாகதே பரமேஸ்வர் கோ தன்யவாத் கர்தோ இஸ் வச்சன் हमारे साथ बात करे அது மாத்திரமல்ல केवल ये नहीं துன்மார்க்கமான எல்லா காரியங்களுக்கும் அது நம்மை விலக்கி மீட்டு பாதுகாக்கும் ஓ हमें सारी दर की बुराई से बचाती है करके लिखा हुआ தவறான பாதைகளுக்கு நம்மை விலக்கி மீட்டு பாதுகாக்கும் गलत रास्ते से हमें बचाती है தீமையான காரியங்களுக்கு விலக்கி மீட்டு பாதுகாக்கும் ஓ दुर्घटना से हमें बचाती है हां நன்மையான காரியங்களை அது நமக்கு சொல்லும் वो केवल भलाई का कार्य को हमें बताती है हां ஆனபடினாலே தேவனுடைய ஜனங்களாக நாம் மிகுந்த சந்தோஷமா இந்த வேதத்தை வாசிக்க வேண்டும் இல்லை பரமேஸ்வர் கிலோ हम बहुत खुशी से इस वचन को पढ़ना चाहिए காலையில இருந்து முதமல் முகத்தை கழுவி கொண்டு முதலா செய்ய வேண்டிய காரியம் வேதத்தை எடுக்கணும் வாசிக்கணும் நம்ம ஒரு பாடல பாடணும் ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணணும் இது நம்மளுடைய வாழ்க்கையிலே இருக்கணும் सुबह उठकर सबसे पहला काम जो हमें करना है तो वही है कि परमेश्वर का वचन पढ़कर जो उसका ध्यान करना चाहिए நாம் அப்படி செய்கின்ற பொழுது நம்ம அறியாமலே ஒரு மகிழ்ச்சி நம்மிலே உண்டாகும் हम उस तरह करेंगे तब हमारे हमारे सोचने से अपार एक खुशी हमारे अंदर आएगी நான் ஆண்டவரோட தெளி பேசி விட்டேன் मैंने परमेश्वर से बात कर लिया நான் ஆண்டவரோட வசனத்தை படித்து இருக்கிறேன் परमेश्वर का वचन पढ़ लिया ஆண்டவர் இந்த வசனத்தை கொண்டு என்னோட கூட பேசி இருக்கிறார் वचन को लेकर परमेश्वर मेरे साथ बात किया है நமக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாகும் சந்தோஷமாக வேலைக்கு புறப்படுகிறோம் खुशी के साथ हमारे काम நம்முடைய பிள்ளைகள் நம்மை பார்க்கிறார்கள் हमारे बच्चों हमें देखते हैं நம்முடைய அம்மா அப்பா வேதத்தை வாசிக்கிறார்கள் हमारे माता-पिता देखो ये वचन पढ़ते हैं முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுகிறார்கள் குட்டே மேட்டே கர் பிரார்த்தனை करते हैं கர்த்தருக்கு எல்லா காரியத்திலும் பயந்து இருக்கிறார்கள் ஓ பரமேஸ்வரத்தை हर चीजों में डर मानते हैं அவர்களை நாம் அந்த வழியிலே நடத்த வேண்டும் और इस तरह हम उन्हें भी चलाना चाहिए அப்ப அவர்களும் ஆண்டவரை அறிந்து கொள்வார்கள் तब वो परमेश्वर को जान लेंगे ஆண்டவரிடத்தில் சின்ன ஜெபம் பண்ணால ஆண்டவர் கேட்பார் वो जो छोटे से छोटा प्रार्थना करेंगे तो ही परमेश्वर எவ்வளவு ஞானம் வேணுமோ அவ்வளவு ஞானத்தை கட்டளையிடுவார் நான் ஞான் ஜீ பரமேஸ்வர் நான் ஞான் தேவர் ஆண்டவர் உயர்த்தி விடுவார் அப்ப பரமேஸ்வர் உசே
ऊंचा उठा ले ओरवने उयरतव ओरवने ताल्तम कर्तराले कुरुम एक एक जल को ऊंचे पे लेके जाना उनकी महिमा का नाम वो परमेश्वर से ही होता है அவருடைய கரத்தில் தான் எல்லாம் இருக்கிறது वो परमेश्वर के हाथों में सारे நம்ம உயர்த்த நம்முடைய தேவன் போதும் हमें हमें ऊंचा करने के लिए हमारे परमेश्वर आंदर चलो वार्तिन बड़ी मात्रम नडक कट्टू कोला वेंडो परमेश्वर ने जो लिखा है उसके अंदर हिसाब से सिर्फ हमें चलना है इबे नम्मुडे करतिले वेदम इरुक्किरदु अपने आप में शास्त्र है आनाल वेद तिरुत्तु नम सरियाग वासिक्किरदु इल्लै इबे हम शास्त्र को सही रीति से हम पढ़ते नहीं एन्न इदुंडे मेन्मै नमक्कु तेरियविल्लै क्योंकि इसकी महत्व हमें पता नहीं मेन्मै तेरिंदिरुंदाल ओरुबोधम किले वैक्क माट्टोम इसकी महत्व हमें पता है तो हम कभी से नीचे नहीं रखेंगे नाम अंदर वेद नहेमिया 8 अधिकार और हम जो शास्त्र में पढ़ते नहेमिया 8वां अध्याय 5वां 12वां वचनங்களை வாசிக்கலாம் 5 और 6वें वचन को कोई पढ़ सकते हैं सकल जन उन्े जो सब लोगों से ऊपर ऊंचा खड़ा रहकर सकल जन तुरंतुस्तकोल उस समय आज की तरह सबके हाथ में पवित्र शास्त्र नहीं था आधे और तिरंदार उन्होंने उसे खोल दिया महत्व जन तई कु அதற்கு மறுமொழியாக और उसे जवाब देकर आमीन आमीन என்று சொன்னார்கள் आमीन आमीन करके उन्होंने कहा அது மாத்திரமல்ல सिर्फ ये केवल नहीं குனிந்து முகங்குப்புற விழுந்து ये अपने सिर झुककर கர்த்தரை பணிந்து கொண்டார்கள் और अपने माता भूमि पर टेक कर यहोवा को धन्यवाद किया करके लिखा हुआ ஆலயத்தை செப்பனிடுகின்ற பொழுது இந்த நியாய பிரமாத்தின் புத்தகம் அவர்களுக்கு கிடைத்தது उस समय इज़ரா ने इस पुस्तक को उनके सामने पढ़ा அதை கொண்டு வந்து அங்கே வாசிக்க சொன்னார்கள் और उसे लेकर आकर उन्हें पढ़ने के बोला गया அப்படியே ஏழாம் மாதத்திலே அங்கே கொண்டு வந்து அந்த நியாய பிரமாண புத்தகத்தை புருஷரும் ஸ்திரிகளும் கேட்டு அறியத்தக்க அனைவருமாகிய சபைக்கு முன்பாக கொண்டு வந்து என்று இரண்டாம் வசனத்தில் எழுதப்பட்டுள்ளது இங்கே சபைக்கு सामने पुरुष स्त्री सबके सामने ने लेके आकर इसे पढ़ा गया करके हम देखते हैं अब काल में தொடங்கி और पहले उठकर वो காலையில தொடங்கி மத்தியானம் மட்டும் சுபை செலேக்கர் துபேர் தக் புருஷருக்கும் ஸ்திரிகளுக்கும் அவர்கள் கேட்கும்படி அதை வாசித்து புருஷ் ஆர் ஸ்திரி ये सारे सुनने जैसा पढ़कर அதை அறிந்து கொள்ளத்தக்கதாக அவர்களுக்கு முன்பாக அதை வாசித்தார்கள் और वो जानने के लिए उनके सामने पढ़ा गया சகல ஜனங்களும் நியாயப்பிரமாண புத்தகத்திற்கு கவனமாக செவி கொடுத்தார்கள் सारे लोग इस पुस्तक की ओर ध्यान से सुने करके लिखा हुआ है அந்த காலத்திலே ஒரே ஒரு புத்தகம் இருந்தது उस समय सिर्फ केवल एक ही पुस्तक था அதை எடுத்து அங்கே வாசிக்க எஸ்ரா நின்ற உடனே उसे लेकर पढ़ने के जब எஸ்ரா खड़े அவர் போய் மேடையில் நின்று அந்த புத்தகத்தை திறந்த உடனே वो जब जाकर वहां पर खड़े रहकर जब उन्होंने எல்லாரும் எழுந்து நின்றார்கள் सब लोग उठकर खड़े हुए முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டார்கள் அப்படியே माता टेक कर दंडवत किए करके लिखा हुआ है காலையில இருந்து மத்தியானம் மட்டும் வாசிக்கப்பட்டது वैसे लेके दोपहर तक ये पढ़ा गया करके लिखा हुआ அந்த நிலையிலே அவர்கள் நின்றார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது उसी तरह खड़े थे करके लिखा हुआ है ஏழாம் வசனத்தில் பார்ப்போமானால் நியாய பிரமாணத்தை ஜனங்களுக்கு அவர்கள் விளக்கி காண்பித்தார்கள் வியவஸ்தாக்கோ நிகாலத்தை லோகோ சமஜாயா ஜனங்கள் தங்கள் நிலையிலே நின்றார்கள் லோகோ கோ சமஜாயா லோக अपने अपने स्थान पर खड़े रहे करके लिखा हुआ நன்றாக நினைத்து பாருங்கள் अच्छे से सोच कर देखिए காலத்திலே காலையிலிருந்து மத்தியானம் வரை வாசித்தார்கள் சமே सुबह से लेकर दोपहर तक पढ़ा गया है ஆதர்க்கு செவி கொடுப்பதற்கு இதயத்தில் பதித்து கொள்வதற்கு கவனித்து கேட்பதற்கு எல்லாரும் தயாராக இருந்தார்கள் உன்னைக்கே அப்படி இதயமே रखने के लिए लोग அந்த புக்கை பார்த்த உடனே விழுந்து வணங்கினார்கள் उस पुस्तक को देखकर ही सबसे पहले आकर माता टेक का दंडवत किए கீழே உட்கார்ந்து இப்படி கேட்டு கொண்டிருந்தா திடீர்னு தூக்கம் வந்தது எனக்கு என்ன நேரத்துல அவங்க எழுந்து நின்றார்கள் அவர் वो अगर बैठकर सुनेंगे तो कहीं नींद आ जाएगा करके वो सब सारे उठकर खड़े हो गए तो நல்ல சாப்டோரம் சில இடத்துல நல்ல கோயில்ல நல்ல ஃபேன் போட்டு கொடுத்துருக்கு வசதி இருக்கு சில வேளை தூங்கி சில தூங்கி விடுகிறார்கள் நம்ம हां अच्छी तरीके से खाना खाकर आते और यहां पर फैन के नीचे रहकर हम हमें नींद आ जाती है நீங்கள அப்படியே நீங்கள் ரொம்ப கவனமாக கேட்டு கொண்டிருக்கிறீர்கள் आप लोग ऐसा नहीं आप लोग ध्यान से सुन रहे हैं ये ரொம்ப மிகவும் முக்கியம் ये बहुत मुख्य है இன்று நான் ஆலயத்துக்கு வந்திருக்கிறேன் अभी हम आज में परमेश्वर के भवन में आए இந்த கர்த்தருடைய வசனம்
என்ன நோக்கி என்ன சொன்னது இந்த பரிசுத்த வசனம் மேரே லிய கே தயார் ஹ இந்த நான் எதை நான் பெற்றுக்கொண்டேன் மேனே ஆஜ் கே பாயார் அப்ப திரும்பி போய் சந்தோஷத்தோட நாம் கடன் செல்ல வேண்டும் जब मैं वापस लौटूंगा तब मैं मुख्यत्म வாசித்த உடனே உஸ் व्यवस्था को जब पढ़े அது எக்ஸ்பிளனேஷன் பண்ணதுக்கு அங்க ஒரு 13 பேர் இருந்தார்கள் சே நிகாக समझाने के लिए 13 लोग खड़े थे वहां पे அத எல்லாம் விளக்கி சொல்லும் செட்டியோ उसको निकाल कर उन्हें समझाने तक காலையில இருந்து மதிய வரை ஒரு ஆளும் ஒண்ணும் சொல்லல सुबह से लेकर दोपहर तक कोई लोगों ने कुछ ना कहा சீக்கிரம் பிரசங்கத்தை முடிக்க மாட்டாங்கங்களே ஒரு 1 மணி நேரம் கூட எல்லாரும் சீக்கிரத்துல முடிக்க மாட்டாங்கங்களே மக்கள் வந்து செலவேல அப்படி இருக்கிறார்கள் अगर अभी थोड़ा टाइम ज्यादा हो गया तो ये जल्दी से जल्दी वचन को मतलब ये जल्दी खत्म क्यों नहीं करते जाके बोलते हैं चलो तेरे को सब्जेक्ट ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட்டா இருக்கும் और कुछ समय ये जो विषय है कभी वो कुछ बड़ा विषय होता है अरे मुड़के கூடியதே சொல்லி முடிக்கும் போது தான் உங்களுக்கு எல்லாம் புரியும் और उसे खत्म करने के लिए जब खत्म करेंगे तभी समझ में आएगा அதுக்குள்ள காலை இங்க போடவும் அங்க போடவும் சூ ஆங்கவும் அப்படியே கண்ணை மூடவும் இப்படி தெல மக்கள் செய்கிறது और इस तरह मतलब हम रहते हैं मतलब और करके मतलब हम देखते हैं அருமையா பாருங்க காலையில இருந்து எனக்கு ரொம்ப ஆச்சர் காலையில இருந்து மதிய வரை நின்ற நிலையிலே நின்று கொண்டிருந்தார்கள் यहां पर हम देखो सुबह से लेकर दोपहर तक जिस जगह पे खड़े थे वहीं पे खड़े थे அவ்வளவு பக்தியாக காணப்பட்டார்கள் சில வக்தி से ஓகே करके लिखा हुआ है தகதல் ராஜாவுக்கு என்ன சொல்லப்பட்டது क्या ராஜாவுக்கு बोला गया था அவர் தனக்காக ஒரு பிரதியை எழுதி கையால் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும் और वो अपने लिए एक शास्त्र लिखकर अपने खुद के हाथों से लिखकर रखना चाहिए ஒரு இப்படி வேதத்தை ஃபுல்லா எழுதி இருக்கு நம்மால முடியுமா இப்போ இஸ் तरह अगर हम बोले आज ये शास्त्र को लिखना है लिखकर ये वो ये हो सकता है क्या அந்த காலத்துல ராஜாவா இருந்தாலோ उस समय अगर राजा हो तो लेवी இடத்துல இருக்க புத்தகத்தை வாங்கி ஒரு காப்பியை தனக்காக எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும் இத்தனை காப்பி अपने लिए लिखकर रखना चाहिए அவர் ராஜ்யத்தை சரியாக நடத்துவதற்கு राज्य को सही तरीके से चलाने के लिए அவருடைய குடும்பத்தை சரியாக நடத்துவதற்கு குடும்பம் को सही तरीके से चलाने அந்த ஆளுகை சரியாக செய்வதற்கு इस तरीके से वो वहां पे गवर्नेंस करने के கர்த்தருடைய பிரமாணங்களின்படி எல்லாவற்றையும் செய்வதற்கு ஈஸ்வர் के वचन के अनुसार सारा चीज करने के கையால் ஒரு காப்பியை எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும் हाथों से एक कॉपी लिख बैबिले बुक नहीं पढ़ेगा तभी चलेगा बाइबल पढ़ो काफी सकल आशीर्वाद इसके अंदर लिखा हुआ है ये आशीष के अंदर लिखा हुआ है इंदा आशीर्वाद தெரிந்தால தான் இதிலிருந்து நீங்க எடுத்து கொள்ள முடியும் ये सारे आशीर्वाद पता चलेगी तो ही हम इसमें से निकाल सकते हैं ஆண்டவர் எல்லாத்தையும் இந்த வேதத்துக்குள்ளாக தான் வைத்து கொடுத்திருக்கிறார் ये चीजों को परमेश्वर ने शास्त्र के अंदर रखा இந்த வேதத்தை நாம் சரியாக கற்றாத கை கொண்டு விட்டோமானால் सही तरीके से पढ़कर हम उसे पालन करते अब கர்த்தர் சொல்லியிருக்கிறபோது நம்மளுடைய வாழ்க்கையும் அமைந்து விடும் परमेश्वर ने जिस तरह कहा है उसके हिसाब से हमारी जिंदगी बदल जाएगी स्टेप बाय स्टेप ஆவிக்கிற வாழ்க்கை வளர்ந்து விடும் और एक स्टेप बाय स्टेप हम अपने आत्मिक जिंदगी में ஆவிக்கிற வாழ்க்கையில நாம் சரியாக வளர்ந்து போகின்ற பொழுது இந்த तरीके से हमारे आत्मिक जिंदगी में आगे बढ़ा இந்த உலக பிரகாரம் நமக்கு என்னது அத்தனையும் தேவனாகியவர் எக்ஸ்ட்ராக நமக்கு கூட்டி கொடுப்பார் இந்த દુનિયા में क्या-क्या चाहिए परमेश्वर अधिक से अधिक हमें दे दे राजा தன்னுடைய சிங்காசனத்திலே வீற்றிருக்கின்ற பொழுது அந்த சிங்காசனத்திலே தா எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் किस तरह चलना चाहिए என்பதை அவன் அறிய வேண்டும் हमें जानना चाहिए உபாகமம் 17 ஆம் அதிகாரம் வியவஸ்தாவரம் 17 18 ல இருந்து 20 வரை வாசிக்கலாம் 18 से 20 तक कोई पढ़ सकते हैं அவன் தன் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும்போது அவனுடைய இருதயம் அந்த ஜனங்கள் சகோதரர் மேல் மேட்டிமை பெருமை கொள்ள கூடாது கற்பனை விட்டு அவன் வலதுபுறமோ இடதுபுறமோ சாயாமலும் இந்த நியாயப்பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் கை கொண்டு இவைகளின்படி செய்வதற்காக இவையெல்லாம் செய்வதற்கு தம் தேவனாய் கர்த்தருக்கு பயந்திருக்கும்படியாக அதை கற்றுக்கொள்ளும் பொருட்டு அவன் லேவியராகிய ஆசாரியருக்கு
जीवन वासी
எழுதப்பட்டுள்ளது. जब तक उसमें जीवन है तब तक इसे पढ़ना चाहिए करके लिखा हुआ. இப்படி செய்வதினால் इस तरह करने से தானும் தன் குமாரரும் वो भी और उसके अपने अपने बच्चों भी இஸ்ரவேலின் ஜனங்கள் மத்தியிலே இவர்கள் வந்து ராஜாங்கம் பண்ணுகிறார்கள். இஸ்ரவேலின் மத்தியிலே ये अपने राज्य करते हैं. அப்படி ஒரு நீடித்த நாட்களாய் வாழ்வார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. लिखा हुआ कि वो लंबी जिंदगी जिएगा करके लिखा हुआ है. हां நீடித்த நாட்களாய் வாழ்வார்கள். वो बहुत लंबी जिंदगी करके लिखा हुआ है. நன்றாக கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. और आप अच्छी तरह सोचिए देखिए. நாம் அப்படி தான் இருக்கோமா? अन्य कार्यमें कुटुंब उन्दने महिचियोड जीवन अनेकने तुम्हें ये पाने के सारा चीज में लिख दिया हम ये नहीं सोचते हम सिर्फ एक चीज को सोचते हैं सरिया सही था वे सही तनख्वाह सोचते आंध्र वही ऐश्वर्य तो मरंद क्या हमारे जो संबंध रखा है उसे दूर उ
एक सही समय पे परमेश्वर आपको ऊंचा அவருடைய பலத்த கரத்துக்குள்ள நீங்கள் அடங்கி இருங்கள் ஆப் உன்கே பலவத் ஹாத் கே அந்தர் ஆப் ரோக என்ன வந்தாலும் சரி நான் ஆண்டவரே தொழுது கொள்ளுதல சரியாக இருப்பேன் ஓ பி ஹோ மே பரமேஸ்வர் கோ ஆராதனை கரதே என்னை ஆசீர்வதிக்கிற நீரே மேல் मुझे அரஷ்டனே வாலே தோ என்னுடைய காரியங்கள் எல்லாம் நீரே அறிந்து இருக்கிறீர் மேரே सारे चीजों आप ही जानते நான் உம்முடைய ஆலயத்துக்கு வந்து விட்டேன் நான் आपके भवन में आ गए நான் உம்மை தொழுது விட்டேன் हम आपको दंडवत करेंगे சந்தோஷமாக போகிறேன் हम संतुष्टि से जाएंगे अतिश्य செய்ய கூடியவர் அவருக்கு பிரியமாக இருந்து விட்டோமானால் உன்கே அவர் பிரியமானதோ எது எப்படி நடக்கிறது நாம வந்து அதை குறித்து சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு பி चीज किस तरह चली तो उसके बारे में हमें चिंता ना அதன தின காலத்திலே நேர்த்தியா செய்கிற தேவன் சமயத்தை சரி செய்து கரை வரை நிச்சயமாக அவர் செய்து கொண்டே இருக்கிறார் இதை செய்து செய்கறेंगे संगीत 119 பொழுது संगीत 119 97 வசனம் தேவா செய்யலாம் 97 பாம் படைங்க ஒரு நேரத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன் आलयोड़ राजा वायकाल हरेक लोग के हृदय परमेश्वर के हाथों में है लिखा है ஆண்டவர் தமக்கு சித்தமான வழியிலே திருப்புகிறார் परमेश्वर अपने सिद्ध के अनुसार उस रास्ते पे चलाते हैं நீங்க ஆண்டவருக்கு பிரியமா ஜீவித்து பாருங்க आप जब परमेश्वर के प्रिय चलते देखो நீங்க வேலை பாக்க வந்து இடமா இருந்தாலும் சரிதான் आप भले ही जहां भी काम करते हो அந்த உயர் அதிகாரியின் கண்களிலே ஆண்டவர் தயவு கிடைக்கும்படி செய்வார் அதிகாரிக்கு आंखों में परमेश्वर दया पानी அவர் உங்களை ஒரு உயர்ந்த ஒரு பதவியிலே வைப்பார் और आपको एक उचित स्थान पर रखेंगे இதே நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம் இதை நாம் அச்சி தெரிக்கிறது जानते அதனால் நாள் முழுதும் நாம் தியானிக்க வேண்டும் इसलिए हम दिन रात ध्यान करना चाहिए நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு அடுத்த வசனம் வாசிக்கலாம் நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்ன சத்துருக்களையும் அதிக ஞானமுள்ளவர்களாக்குகிறீர் என்னுடைய சத்துருக்கள் எனக்கு விரோதமா எத்தனை பேர் எழும்பி வந்தாலும் அவர்களை காட்டிலும் ஞானமுள்ளவர்களாக ஆக்குகிறீர் அவர்கள் என்னதே அவைகள் என்றென்றைக்கும் என்னுடனே இருக்கிறது तू अपनी आज्ञाओं के द्वारा मुझे अपनी शत्रुओं से अधिक बुद्धिमान बनाता है करता है लिखा हुआ है
क्योंकि वे सदा मेरे मन में रहती है. இப்ப நமக்கு ஈஸியா புரிய வைக்கிறேன் பாருங்க. அப்ப அப்போ இந்த பாட் நீங்க ஆண்டோட வார்த்தைகளை கற்பனைகளை கட்டளை நீ கருத்தை தெரிஞ்சு அறிஞ்சு வச்சு அதை கை கொண்டு கொண்டிருக்கிறீர்கள். அபி ஆப் ஏ பரமேஸ்வர் கே வசன் படிக்கர் உசே சஹி தரக்கே சாத் ஆப் உசே சல்தே உஸ்கே ஹிசாப் சே. நீங்க ஒரு இடத்துல தான் வேலை பார்க்கறேன்னு வைத்துக் கொள்ளுங்க. நீங்க அங்க அப்ப கை பே காம் கர்றீங்க. நீங்க ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்தாலே உங்களுக்கு விரோதமா ரெண்டு வரிகளும் எப்படியா நம்மள பண்ணிட்டு அவங்க அதல வரலன்னு பார்ப்பாங்க. ஆப் ஏ अच्छा स्थान में है तो आपके विरोध जोर तो खड़ा होंगे कि आपको नीचे करकर वो आपके स्थान में. இப்படி விரோதிகள் வந்தாலோ விரோதிகள் அதிசயமான வெற்றி கொள்ளும் எனக்கு போதித்த எல்லாரை காட்டிலும் நான் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். அப்ப எக் சே படுக்கர் ஏக்னு சொல்லுதம் அல்லவா நம்ம கேட்டேனா எக் சே படுக்கர் ஏக் நாம் எதிலும் குறைந்தவர்களை காணப்பட கூடாது. ஹம் கிசி மே பி கமி நஹி ரஹா அவருடைய சாட்சிகளை தியானிக்க வேண்டும். சித்தோனி பர் தியான் தேனா எத்தனை சாட்சிகள் எழுதி வைக்கப்பட்டு உள்ளது. இந்த சாட்சி சித்தமி லிக்கி தம்முடைய ஜனங்களை கொண்டு வந்து செங்கரே பிளேன்ட் கொண்டு வந்தார். அவருடைய பிரஜா கோ லேக்க அதே சமயம் அவரே ரெட்சி கோ மतलब उसके 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 तुम लेके आया. அங்கே பார்த்தால் தம்முடைய ஜனங்கள் அந்த வந்து கடலை வெட்டாந்தரையில கடக்கிறது போல கடந்து வந்தார்கள். பிள்ளைகளாயிருந்தபடியினாலே வேதத்தை வாசித்து அறிந்து இதயத்தில் பதித்து வைத்திருந்தபடியினால் ஆண்டவர் நிச்சயமாக பாதுகாப்பார் என்று அறிக்கையிட்டார்கள். இருக்கிறது எந்த ஒரு காரியமா இருந்தாலும் தேவனுக்கு பிரியமாய் ஜீவிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுக்கு பிரியமாய் ஜீவிக்க தேவனுடைய வேதத்தை நன்றாக கற்று இருதயத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். உம்முடைய சாட்சிகளின் தியானமாய் இருக்கிறபடியால் எல்லாரை காட்டிலும் ரொம்ப ஞானம் உள்ளவனாய் இருக்கிறேன். எந்த காரியத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று தெரியும். எதை எப்பொழுது செய்ய வேண்டும் என்று தெரியும். அவர் நம்மை மேன்மைப்படுத்துகிறவராக இருக்கிறார். அடுத்த வசன வாசிக்கலாம். உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கலும் ஞானம் உள்ளவனாய் இருக்கிறேன். எத்தனையோ பேர்கள் இந்த ராஜ்யத்தில் இருக்கிறார்கள். ரொம்ப அனுபவம் உள்ளவர்களாய் இருக்கலாம். அப்படி இருந்தால் நான் உம்முடைய கட்டளைகளை கை கொண்டிருக்கிறபடியால் அவர்களை பார்க்கலும் ஞானம் உள்ளவனாய் இருக்கிறேன். ஒரு இடத்துல வேலை பார்த்து
ये अगर मेरी मन की खुशी ना हो ये दुख के लिए अलिंद पोई रुपए मैं दुख में नाश हो जाता
कारणम मन महिचिया क्योंकि दुखम प्रच्छे वीट विट अगल दुख और परेशानिया घर से बाहर नहीं अंत वेदम मन महिचिया वो इस शास्त्र उनके लिए मुझे मिंदान समाधान उन्दे उनके जिंदगी में शांति हो आवागल की इडरल इल्ले उनके लिए प्रॉब्लम्स नहीं है इनला प्रचलन तीन दे बड़ा अरे परेशानी से वेद ते नेसी के बैंडो मर नाम वायको नाम कार्य वायकम आंदवर नाम अणपड़व नमीर्वीपार वार्ते हालेलुया 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 हालेलुया।